ஹே கேஸ் ஐநூறு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் குறைந்த அளவு நேரத்தை பயன்படுத்தி எப்படி அதிகளவு வருமானம் ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பத்தி தான் ஆன்லைன் ஏனிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சம்பாதிக்கவும் செஞ்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு மெத்தடை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு நாளைக்கு நூறு டாலர்ல இருந்து இருநூறு டாலர் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இன்னைக்கு எல்லாரு கையிலுமே ஸ்மார்ட் போன் இருக்கு அண்ட் அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இப்ப பயன்படுத்த போற மெத்தட்ல நம்ம செலவிடுற டைம் ஒரு நாளைக்கு நாளைக்கு நம்ம அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் செலவிட்டா போதும் அதுக்கு மேல செலவிட வேண்டிய தேவை இல்ல அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம எந்த விதமான முதலீடும் செய்ய போறது கிடையாது அண்ட் இதுக்கு ஸ்மார்ட் போன் மட்டுமே நம்ம இருந்தா போதும் ஆண்ட்ராய்ட் போன் ஐஓஎஸ் எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல நம்ம பிளே ஸ்டோர்ல யூஸ் பண்ணி தான் சம்பாதிக்க போறோம் அண்ட் இந்த வீடியோல நார்மலா நம்ம இந்த மெத்தட பயன்படுத்தி ஒரு நூறு டாலர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதே மெத்தடை நூறு டாலர்ல இருந்து எப்படி ஐநூறு டாலர் சம்பாதிக்கலாம் அதே மெத்தட் தான் பயன்படுத்த போறோம் ஆனா ஒரு சில அடிஷனல் டிப்ஸ் மூலமா நம்ம எப்படி எப்படி அந்த மெத்தட்ல நூறு டாலர் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை இரநூறு டாலராகவோ முந்நூறு டாலராகவோ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம பயன்படுத்த போகிற மெத்தடில் நீங்கள் எதுவுமே வெப்சைட் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு யூடியூப் சேனல் எதுவும் தேவையில்லை நீங்கள் எந்த பொருளையும் கொண்டு போய் விற்க வேணாம் எந்த விதமான முதலீடும் தேவையில்லை அண்ட் உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸும் தேவையில்லை நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணி இந்த லிங்க் மூலமாக எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மெத்தட் பயன்படுத்தலாம் அண்ட் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொத்த நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த மெத்தடுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் செலவு பண்ணாலே போதும் அண்டு நீங்கள் வந்து உங் அண்ட் இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேரோ இல்லாட்டின்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் எதுவுமே நம்ம பயன்படுத்த போகிற கிடையாது பிளே ஸ்டோரை தான் பயன்படுத்த போகிறோம் அண்ட் பிளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி அந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து மேகசின்லேயோ இல்லாட்டினா கிராபிக்ஸ் எடிட்டிங்லையும் நிறைய போட்டோஸ் பார்த்துருப்போம் அந்த போட்டோஸ் எல்லாமே கிரியே டிசைனர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க அண்ட் அந்த டிசைனர் போயிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு டிசைன் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மேகசீன்க்கு ஒரு கவர் போடுறீங்க அதாவது ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த டிசைன் பேஜில் நீங்க நிறைய போட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த போட்டோஸ்ல நீங்களா நம்மளா போயிட்டு கிளிக் பண்ணி அந்த போட்டோவை எடுத்துட்டு இருக்க மாட்டோம் யாராவது ஒருத்தர் கிளிக் பண்ணி அந்த போட்டோவை நம்ம ஒன்று நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்போம் அப்படி இல்லை எங்கேயாவது ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்போம் நீங்களும் நானும் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பெரிய கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய ஜேனல் கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் நிறுவனமோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸை டவுன்லோட் பண்ணி போட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ராயல்ட்டி ஃப்ரீ இருக்காது அண்ட் அவங்க வந்து காப்பிரைட்டில் ஷேப் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும் இந்த கம்பெனிக்கு அதுக்கு பிறகு எந்த விதமான கஸ்டமரும் மாட்டாங்க இவன் காப்பி அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு புக்கு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரண்ட் பேஜில் டிசைன் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் ஃபாண்டில் இருந்து அண்ட் யூஸ் பண்ணியிருக்க ஃபேஸ் கவர் இல்லை யூஸ் பண்ணியிருக்க நேச்சர் என்னதாக இருந்தாலுமே அவங்க அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன எலமெண்ட் நேச்சர் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அனிமல் ஃபோட்டோவாக இருக்கட்டும் என்னென்ன ஃபோட்டோஸ் கிராஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா ஃபோட்டோவையும் அவங்க காப்பி வாங்கி டவுன்லோட் பண்ணி ஒரு பணம் கட்டி அந்த ஃபோட்டோவை வாங்கி அதுக்கு பிறகு அவங்க யூஸ் பண்ண முடியும் இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோப் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமான ஃபோப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபோப் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐஓஎஸ்ஸில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அவங்க கம்ப்யூட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் அதாவது ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோகிராஃபி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோப் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம் அண்ட் அப்லோட் பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா யாருக்கு அந்த போட்டோ தேவையோ அவங்க அந்த போட்டோவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டவுன்லோட் பண்ற அமௌண்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் அந்த போப் எடுத்துப்பாங்க அண்ட் பிப்டி பர்சன்டேஜ் யாரு போட்டோ அப்லோட் பண்றாரோ அவருக்கு கிடைக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் ஆக்சுவலா இதுல யாருனாலும் போட்டோ அப்லோட் பண்ணலாம் அண்ட் எப்படி வேணாலும் அப்லோட் பண்ணலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை அண்ட் இந்த போட்டோவை அவங்க யார் அப்லோட் பண்றாங்களோ அவங்களா கொண்டு போய் விற்க வேண்டிய தேவை கிடையாது பே இந்த அவங்களுக்காக வித்து கொடுத்துருவாங்க அவங்க வித்து கொடுத்துட்டு அதுல வர கமிஷன்ல ஐம்பது பெர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த போப்ல இன்னும் நிறைய ரிவார்ட் ப்ரோக்ராம் மிஷன் ப்ரோக்ராம் இருக்கு அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போட்டோ அப்லோட் பண்றதுனால எங்கடா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறத மட்டுமே ஒரு ஜாபாக வச்சு எவ்வளோ பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா எல்லோரும் இந்த கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லாட்டினா ஏதாவது ஈவெண்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அதை மட்டுமா தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அதை மட்டும் அவங்க தொழிலாக பண்ணால் அவங்க அவ்வளோ ரெவென்யூ எடுக்க முடியும் அவங்க வச்சுருக்க ஒரு ஒரு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஒரு கேமராவுலேருந்து எல்லாமே எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னா ஒரு பல கோடி ரூபா போட்டு தான் பொருட்களை வாங்குறாரு அவர் வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனாலே ஒரு ஈவெண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுனாலே எப்படி அவ்வளோ வருமானம் பெற முடியும் கண்டிப்ப முடிய இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் உள்ள ஒரு விஷயத்த பண்ணதுக்கு முன்னாடியே இதுல எப்படி பண்ண முடியும் நம்ம விட பேர் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அண்ட் முக்கியமா இந்த நீங்க ஒரு போட்டோகிராஃபராவோ இல்ல ஒரு டிசைன் இருந்தீங்க அப்படின்னா நார்மலா உங்க போட்டோவை எடுக்கறத இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ போட்டு லைக் வாங்குறது ஷேர் பண்றது அப்படின்னு வேஸ்ட் பண்ணாம நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணீங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசத்துல லட்சக்கணக்கான வருமானம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கு இதை தவற விடாதீங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட போட்டோ எடிட் பண்றதுக்கான ஸ்கில் இல்ல உங்களுக்கு போட்டோ எடிட் பண்ற சாஃப்ட்வேர் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல நான் எப்படி ஹை குவாலிட்டியில போட்டோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கவலை எல்லாம் படாண்டா ஆல்ரெடி நிறைய வெப்சைட் ஆன்லைன்ல இருக்கு அந்த வெப்சைட்ல இருந்து எப்படி போட்டோவை நல்ல ஹை குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணி நம்ம ரீஅப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் அதுக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் ஒரு சில சாம்பிள் வெப்சைட் கொடுக்க எந்த விதமான அதனால இந்த மெத்தட்ல தேவைப்பட போறது இல்லை இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எப்படி பணம் சம்பாதிக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா நம்ம மொபைல்ல நிறைய போட்டோஸ் இருக்கும் நம்ம பர்சனல் போட்டோஸ் பத்தி நான் சொல்லல நார்மலா ஒரு நேச்சர் போட்டோவோ இன்ஸ்டாகிராம்ல டவுன்லோட் பண்றோம் இல்லைன்னா பேஸ்புக்ல டவுன்லோட் பண்றோமோ இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கும் நீங்க முதல்ல ஃபோப் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க ஃபோப் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு வெப்சைட் ஓபன் பண்ணல இல்ல மொபைல் மூலமா போறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு ஃபோப் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சைன்இன் பண்றதுக்கு உங்களோட ஃபேஸ்புக்ல கூகுள் இல்ல இமெயில் அட்ரஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் இந்த ஃபோப் அக்கௌண்ட்டில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைலில் இருக்கிற போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பரான கேப்ஷன் அண்ட் ப்ராப்பரான டேக் கொடுங்க நீங்க சும்மா அப்லோட் மட்டும் பண்ணாதீங்க ஒரு போட்டோ அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் தான் செலவாகும் வரக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் செலவிடுறோம்னா அந்த ரெண்டு நிமிஷத்தை ஒழுங்காக செலவிடுறதுல தப்பு ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான கேப்ஷன் கொடுங்க உங்களுக்கு கேப்ஷன் கிடைக்கலன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அண்ட் தென் அந்த ஃபோட்டோ டேக் கொடுங்க நீங்கள் டேக் எப்படி ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அந்த டேகை வச்சு தான் அந்த ஃபோட்டோவோ வாங்குறவங்க கிட்ட அது நல்லா ரீச் ஆகும் நீங்கள் எந்த விதமான டேகும் கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபோட்டோ யாருக்குமே தெரியாது நீங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோபில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு தெரியணும் தானே அப்படி தெரிஞ்சாதானே அவங்க அந்த போட்டோ வாங்குவாங்க அண்ட் போபும் அந்த போட்டோவை நல்லா சர்க்குலேட் பண்ணுவாங்க ஸோ நான் ஒரு சில நல்ல டேக்ஸ் கொடுங்க டேக்ஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நிறைய டூல் இருக்கு இதை பயன்படுத்தி நீங்க ஈஸியாக டேக்கும் ஜென்ரேட் பண்ணலாம் நீங்க ஓனா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை டேக் ஜெனரேட்டர்ல ஜென்ரேட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணி முடிச்சதும் என்ன ஆகும் அப்படின்னா போப் வெப்சைட்டோ இல்ல போப் மொபைல்லையோ உங்களோட போட்டோ ஷோ ஆரம்பி இந்த போட்டோ ஷோ ஆரம்பிக்கும் போது அந்த போட்டோ என்ன ரேட்டு அண்ட் என்ன அந்த போட்டோ எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டை டிஸ்கிரிப்ஷனோட காமிப்பாங்க ஸோ யாருக்கு இந்த போட்டோ தேவைப்படுதோ அவங்க வந்து இந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துப்பாங்க இதுக்காக நான் தினமும் போட்டோ எடுத்துட்டு இருக்க முடியுமா இல்ல இதுக்காக நான் தினமும் நான் போட்டோ எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருட்டு ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கு அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மொபைல் இருக்க போட்டோவை அப்லோட் பண்ண போறது கிடையாது ஒருவேளை உங்க மொபைல நல்ல ஒரு நீங்க ஒரு நல்ல போட்டோகிராபியா இருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் இருக்கிற போட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ண பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய வெப்சைட் இருக்கு ஃப்ரீ ஸ்டாக்ஸ் போட்டோ கொடுக்கறது அதாவது அதாவது நீங்க நார்மலாவே கூகுள்ல ஃப்ரீ ஸ்டாக் போட்டோ அப்படின்னு சொல்லி அடிச்சீங்க அப்படின்னாலே நிறைய வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க போட்டோ தான் சம்பாதிக்கிறாங்க அண்ட் அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க போட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷட்டர் ஷாக் வெப்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன விதமான போட்டோ நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த விதமான போட்டோவை அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நேச்சர் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்ல ஒரு அனிமல் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க போயிட்டு டைப் பண்ணுங்க நீங்க அதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஹை ரெசொலியூஷன்ல கிடைக்கும் ஹை குவாலிட்டி ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை உங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே போட்டோவை ஃபோப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர் கேப்ஷனும் ப்ராப்பர் டேக்கும் கொடுத்து நீங்க ஃபோப்ல அப்லோட் பண்ணுங்க அப்படி அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை நீங்களே கிரியேட் பண்ணல நீங்க வந்து இன்னொரு வெப்சைட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஃபோப்ல அந்த ஃபோட்டோவை யாராவது டவுன்லோட் பண்ணால் ரெவன்யூ உங்களுக்கு தான் ஜென்ரேட் ஆகும் ஏன்னா அது உங்க அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அந்த ரெவனியூல பிப்டி பெர்சென்டேஜ் அவங்க எடுத்து பிப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த இன்னொரு மாதிரியும் பயன் இதே மெத்தடில் பத்து டாலர் கிடைக்கிறதுல எப்படி இருபது டாலர் முப்பது டாலர் ஒரு போட்டோ வச்சே சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃப்ரீ ஆனால் ஷட்டர் ஸ்டாக் அப்படின்னு சொன்னீங்கல்ல இந்த ஃபோக் மட்டும் இல்லாமல் ஷட்டர் ஷாக் அண்ட் பிக் விசார்ட் அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதே கேப்ஷன் அதே டேக் தான் ப்ராப்பராக கொடுக்க போகிறீங்க அதை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஷட்டர் ஸ்டாக்லேயும் அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் பிக் விசார்ட்லேயும் அப்லோட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண கண்டிப்பா ரேண்டமா ஏதாவது ஒரு வெப்சைட்ல ஒரு போட்டோல இருந்தே பல ரெவன்யூ கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்க வந்து ஒரு போட்டோவை போப்லையும் அப்லோட் பண்ணிருக்கீங்க ஷட்டர் ஸ்டாக்லயும் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பிஸ் விட்லயும் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பை பண்ணாலும் ரெவன்யூ தான் சட்ட ஸ்டாக்ல யாராவது பை ரெவன்யூ தான் பிக்விசார்ட்ல யாராவது பை பை பண்ணாலும் ரெவன்யூ தான் இல்ல மூணு வெப்சைட்லயும் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரெவன்யூ செய்ய போற வேலை ஒண்ணுதான் தான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் ஆனா நமக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப

அந்த இதுல நீங்க கலந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோ ஒருவேளை அந்த ரிவார்ட்ஸுக்கு செலக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட போட்டோ ஒரு போட்டோ ரிவார்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு ரிவார்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நார்மலா நூறு டாலர்ல இருந்து ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் ரிவார்ட் கொடுப்பாங்க ஒரே போட்டோல உங்களுக்கு ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் அப்படின்னு கிடைக்கும் எவ்வளவு ஸ்மார்ட்டா பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஈஸியா ரெவன்யூ பண்ணலாம் மூணாவது மெத்தட் அதாவது பிரீமியம் மிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இந்த மிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன்ல என்டர் ஆகி ரிவார்டு வாங்குற மாதிரியே தான் ஆனா இந்த மெத்தட்ல நீங்க என்ட்ரி பீஸா ஒரு செட்டன் அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ என்ட்ரி பீஸ் கட்டுனீங்க அப்படின்னா அதே மாதிரி போட்டோ மிஷன் உங்களுக்கு ஸ்பெஷல் மிஷன்ல எக்ஸ்ட்ரா ரிவார்டு அதாவது ஐயாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அந்த ப்ரோக்ராம்ல உங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிறதுக்கு கெட்டின ஃபீஸ் என்னவோ ஒரு டாலரோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிறதுக்கு பே பண்ண ஃபீஸ் என்னவோ ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ தான் இருக்கும் ஆனால் அந்த ப்ரோக்ராமில் ஒருவேளை நீங்கள் வின் பண்ணீங்க அப்படி அசால்ட்டாக ஐயாயிரம் டாலர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாவது மெத்தட் என்னது அப்படின்னா இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட்லேயே ஃபோப்பில் ஆல்ரெடி இவர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோஸையே நீங்கள் உங்களோட ஆல்பத்தில் காப்பி பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களோட ஆல்பத்தில் காப்பி பண்ணி வைக்கும்போது அவங்க உங்கள் ஆல்பத்தில் டிஸ்கில் இருந்து யாராவது டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு போட்டோக்கும் பாயிண்ட் சென்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த நாலு மெத்தட்ல நீங்க ஈஸியா பணம் சம்பாதி நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு ரெவன்யூ வரணும் இல்லை உடனே எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஆன்லைன் ஏனிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விதமான முறையை கையாண்டாலும் எல்லா முறையிலையும் உங்களுக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் அந்த டைமை கிராஸ் பண்ண பிறகு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த போட்டோல இருந்து உங்களுக்கு ரெவன்யூ வரலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு இந்த போட்டோல இருந்து ரெவன்யூ வரலாம் நீங்க அந்த ஒரு வருஷமும் ஃபுல்லா அந்த போட்டோக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்க போறது கிடையாது நீங்க ஒர்க் பண்றது ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தான் இருக்கும் அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க ஆனா அந்த போட்டோ என்னைக்கு ரீச் ஆகுதோ அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான ரெவன்யூ வந்தே தான் ஆகும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ஷட்டர் அப்படி தான் பயன்படுத்தணும் கிடையாது உங்களுக்கு ஆன்லைன்ல போட்டோ தெரியற எங்க இருந்து சோர்ஸ் கிடைக்குமோ நல்ல நல்ல போட்டோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம் பேஸ்புக்ல பார்க்கலாம் எங்க இருந்து உங்களுக்கு இமேஜ் கிடைக்கோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க போட்டோல அப்லோட் பண்ணிக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்ல முக்கியமா இதுல நீங்க அப்லோட் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க எந்த போட்டோவையும் எடுக்க போறது கிடையாது உங்களுக்கு ஆன்லைன்லயோ இல்ல நீங்க சர்ச் பண்ணி என்னென்ன போட்டோ கிடைக்குதோ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல ட்விட் எந்த விதமான சோசியல் வெப்சைட்டாவும் இருக்கட்டும் நீங்க சர்ச் பண்ணி ஒரு நல்ல போட்டோவை எடுத்துட்டீங்க ஒரு நல்ல போட்டோவை பாக்குறீங்க அப்படின்னா அந்த போட்டோவை உங்க உங்க மொபைல்ல சேவ் பண்ணி வைக்கிறது பதிலா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு சேவ் பண்ணி வைக்கலாமே உங்க அக்கௌண்ட்ல தானே அது இருக்க போகுது நீங்க வெப்சைட்ல போயிட்டு சேவ் பண்ணி வைங்க அதுக்கு ஒரு நல்ல கேப்ஷனும் ஒரு நல்ல டேகும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோன்ற மாதிரி நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு தோணும் அப்ப அவங்க டவுன்லோட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ரெவன்யூ தானே இங்க நார்மலா உங்க மொபைல் ஸ்டோரேஜ்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எப்பவுமே ஸ்மார்ட்டான ஒரு முறையில நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெஸ்டான வே தானே அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஃபோப் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது சட்ட டிக்டாக் அண்ட் ஃபிளிப்கார்ட் அப்படின்னு நிறைய வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்லேயும் நீங்க பண்ணலாம் நான் சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுக்கு இதை விட நிறைய வெப்சைட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி வெப்சைட்ல எல்லாம் போயிட்டு உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டே நீங்க எடுத்துக்கோங்களேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் அந்த அப்ளிகேஷன்ல அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ற அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணவர் இதுல எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா இத்தனை மில்லியன் வியூ அவருக்கு ஒரு நாளை கிடைக்குமா இல்லை கண்டிப்பா எல்லாமே முடியும் அதுல உங்களோட பிரசன்ஸ் நீங்க எவ்வளவு அளவுக்கு நல்லா இன்வால்வ்மெண்ட் ஆகி உங்களோட பிரசன்ஸ் கொடுக்கீங்களோ அதுக்கு பல மடங்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த மெத்தட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா பாய்